பெரு மதிப்புக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், சட்டமன்றத்துடைய தமிழக சட்டமன்றத்துடைய எதிர்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் ஐயா அவர்களை சந்தித்து பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு என் சார்பிலும் நான் சார்ந்துள்ள காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்து நாங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டோம். நடந்து முடிந்த பஞ்சாயத்து உள்ளாட்சி தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பணபலம், அதிகார பலம், அதிகார துஷ்பிரயோகம், அது மட்டுமல்லாமல் தேர்தல் அதிகாரிகளை மிரட்டி பல இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வேலையை செய்து கொண்டிருந்த சமயத்தில் திராவிட முன்னேற்றக் கழகமும் கூட்டணி கட்சிகளும் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு சென்று உத்தரவு பெற்று ஓரளவு அதை தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். இன்னும் பல இடங்களில் தலைவர்கள் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் வெற்றி பெற்றாலும் கூட அதை அறிவிக்காமல் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இவ்வளவு அதிகார பலம், பணபலம் இருந்து அதிகாரிகளை மிரட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு சாதகமாக இந்த அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று சொல்லியும் அதையும் மீறி திராவிட முன்னேற்றக் கழக காங்கிரஸ் கூட்டணி இவ்வளவு இடங்களை பெற்றிருப்பது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அதற்கு அவருக்கு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொண்டேன். குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து மிக சிறப்பாக இந்த பஞ்சாயத்து தேர்தலை சந்தித்து எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட வெற்றியை பெற்றிருப்பது அதனுடைய தலைவராக இருந்து செயல்படுகின்ற மரியாதைக்குரிய ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு சாரும். அதற்கும் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொண்டேன். நான் சென்னைக்கு வருகின்ற சமயத்தில் 3 மாதங்களுக்கு ஒரு முறை எங்களுடைய கூட்டணியில் திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்த காலத்தில் 2004 நான் தொடர்ந்து முத்தமிழ் வித்தகர் டாக்டர் கலைஞர் அவர்களை சந்தித்து அவரிடம் ஆசி பெறுவது உண்டு. அதே போல் மரியாதைக்குரிய ஸ்டாலின் ஐயா அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைமை பொறுப்பை ஏற்ற பிறகு எங்களுடைய கூட்டணியுடைய தலைவராக இருக்கின்ற காரணத்தால் மரியாதை நிமித்தம் அவரை சந்தித்து அவருக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதும், உள்ளாட்சி தேர்தலில் எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட நாங்கள் பெற்ற அமோக வெற்றியை அவருக்கு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வதற்காகவும் நான் வந்திருந்தேன். அவரிடம் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கொண்டேன். காங்கிரஸ் கூட்டணியில் ஒரு விரிசல் ஏற்பட்டதாகவும் அந்த விரிசலை சரி செய்வதற்காக தான் இந்த சந்திப்பு என்று சொல்லப்படுகிறது. யார் சொன்னது விரிசல்? உங்களுக்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவரே ஒரு அதிருப்தியை வெளியிட்டிருந்தாரு தேர்தலுக்கு முன்பு. அதாவது குறிப்பா எங்களுடைய நாங்கள் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழக காங்கிரஸ் கூட்டணியானது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பலமாக இருக்கிறது. இந்த கூட்டணியை யாராலும் புகழால் கூட பிரிக்க முடியாது. நீங்கள் பல முயற்சி பண்ணுறீங்க பத்திரிகையாளர்லாம், அதுவும் பிரிக்க முடியாது. அந்த கூட்டணி வந்து ஒரு வலுவான கூட்டணி. வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் எங்களுடைய கூட்டணி தொடரும். மரியாதைக்குரிய ஸ்டாலின் ஐயா அவர்கள் தமிழகத்துடைய முதல்வராக வருவார்கள். அதற்கு எங்களுடைய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்களும் தொண்டர்களும் அயராது பாடுபடும். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பிக்களே பலர் அந்த கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க. குறிப்பா விருதுநகர் எம்பியா கூடிய மாணிக்தாக்கூர் ஒரு கருத்து சொன்னிருந்தாரு. அதே மாதிரி கார்த்திக் சிதம்பரம் கருத்து சொல்லியிருந்தாங்க. அதோட அடிப்படையில் தான் இந்த பேச்சுல. அதாவது கருத்துக்கள் சொல்றதுக்கு பொறுத்த வரைக்கும், கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு சில கருத்துக்கள் இருக்கும். குறிப்பாக வந்து ஒரு குடும்பத்தில், ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒரு கூட்டணியாக இருந்தாலும் சரி, சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் அதை பேசி தீர்த்து கொள்வார்களே தவிர, இது சம்பந்தமாக வந்து நீங்கள் தயவுசெய்து பத்திரிகையாளர் நீங்கள் சும்மா இருந்தாலே பிரச்சனை முடிஞ்சிடும். 2021 வரைக்கும் இந்த தேர்தலையும் இந்த கூட்டணி தொடரும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கா? எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? சார், உள்ளாட்சி தேர்தலில் வந்து தனித்து கடன் கொண்டு விட்டு சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்கணுங்கிற ஒரு மாதிரியான கருத்து நிலவு. யார் சொன்னது?
இல்லை இதற்கு முன்பாக வந்து உள்ளாட்சி தேர்தலில் வந்து அதிக இடங்கள் குறிப்பாக குறிப்பாக நீங்கள் வந்து கற்பனையாலாம் எதையும் பேசாதீங்க. உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி, சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய கூட்டணி நீடிக்கும். உள்ள தேர்தலையும் பல இடங்களில் வந்து திமுகவும் காங்கிரஸும் ஒரே இடத்தில் போட்டியிடக்கூடிய நிலை காணப்பட்டது. அதாவது உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் கிராம பகுதியில் அல்லது வந்து கிராமத்தை ஒட்டியுள்ள பகுதியில் நடைபெறுகிற தேர்தல், அங்கே இருக்கிற சூழ்நிலை சம்பந்தமாக நடைபெறும். இது வந்து எங்களுடைய கூட்டணியை பாதிக்காது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை சந்தித்த பிறகு புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை நிரலில் பார்த்தோம். அவர் பேசியதின் சாராம்சத்தை இனிவரும் செய்தி தொகுப்புகளில் விரிவாக பார்க்கலாம். மற்ற செய்திகளை பார்க்கலாம்.